நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஷோவில் பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ இன்றைக்கும் நம்ம நேற்று பேசின டாபிக் தாங்க பேச போகிறோம். அதாவது விண்டரில் நம்ம எந்தெந்த சிட்டிலாம் சுற்றி பார்க்கலாம், எங்கெங்கெல்லாம் போனால் ரொம்ப அழகான இடமா நம்ம ஃபீல் பண்ணலான்ற விஷயங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஆனால் இப்போ வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டே வந்து ஒரு சூப்பரான இடத்தோட தான் வந்திருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்க கிறிஸ்மஸ் ஐலாண்ட். கிறிஸ்மஸ்னால நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிசம்பர் மந்த் தான் வரும். டிசம்பர்னால நமக்கு என்ன தோணும்னா வந்து விண்டர், பனிக்காலன்றதால ரொம்ப கூலிங்காக இருக்கும் இல்லையா? இந்த ஐலாண்ட் எப்போவுமே கிறிஸ்மஸ் சீசன் மாதிரி கூலிங்காக இருக்கிறதால தான் இந்த ஐலாண்டு கிறிஸ்மஸ் ஐலாண்ட்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் பார்க், ஒரு ஜூ தான் வந்து இந்த ஐலாண்டில் பாதி ஏரியாவை கவர் பண்ணியிருக்கான். ஸோ அதை பார்க்குறதுக்கும் எக்கச்சக்கமான டூரிஸ்ட் வராங்களாம். அண்ட் இதில் வந்து விண்டர் சீசன்றதால எப்போவுமே ஒரு பார்ட்டி ஃபீலே இருக்கும். எல்லா மக்களும் இங்கே தான் வந்து சில் அவுட் பண்ண வராங்க. ஸோ எப்போவுமே இந்த ஊருக்கு யார் வேணாலும் வரலாம், எப்போவுமே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பரான இன்ஃபர்மேஷனோட வாங்க ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 8/12/2016 வியாழக்கிழமை, துர்முகி வருடம், கார்த்திகை மாதம், 23ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:10. ராகு காலம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. குடிகன் காலை 9:00 முதல் 10:30 வரை. திதி நவமி. நட்சத்திரம் புரட்டாதி. சுபவோரைகள் காலை 9:00 முதல் 12:00 வரை, பகல் 1:00 முதல் 2:00 வரை, மாலை 4:00 முதல் 6:00 வரை. யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்கு. விவாஸ், நம்ம அடுத்து எந்த இடத்த பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேரே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல, இது ஒரு தீவு தாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் இந்த மால்தீவ்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுங்க. எப்பவுமே ரொம்ப கோல்டாகவும் இருக்காது, ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, மைல்டான டெம்பரேச்சர் இருக்கிறதால எல்லா பாடி டெம்பரேச்சர் இருக்க மக்களுக்கும் அந்த ஊர் ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் இதில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச்சில் இருக்க மணல், வெள்ளை மணல் தான் இந்த பீச்சில் ஃபுல்லாக இருக்குமா. அண்ட் தண்ணியும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்குமா, ரொம்ப க்ளீனாக இருக்கும் தண்ணின்றாங்க. ஸோ நீங்கள் கீழே குனிஞ்சு பார்த்தாலே மணல் தெரியுமா நேராக. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பீச்லாம் பார்க்குறதுக்குன்றாங்க. இதை தவிர அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் சென்டர் நிறைய இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய இடங்கள் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கண்டிப்பாக மால்தீவ்ஸும் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடம் தாங்க. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் கிட்டே இருக்குது. ஸோ அதோட பேர் காரணங்களும் சோஸ்திரமும் சொல்ல இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ரெடியாக காத்துட்ருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம், ஸ்ரீ வித்யாபீட பூஷணம், ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்களை ஒவ்வொரு நாளும் விடியற்காலிலே சிந்திக்கக்கூடிய மாபெரும் பெற்றினை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலே தேவியினுடைய அற்புதமான திருநாமம் ஓம் லோபநாசின் ஏ நமக, பேராசையை அழிப்பவளுக்கு வணக்கம். அவள் பேராசையற்றவளாக இருந்தால் நம்முடைய பேராசையை அழிப்பவளாக அவள் இருக்கிறாள். பேராசையை அழித்தால்தான் இந்த உலகத்திலே அமைதியாக ஆனந்தமாக வாழ முடியும். அவளுக்கு பேராசை கிடையாது, அவளுக்கு குணங்களே கிடையாது, அப்படி பேராசை என்கின்ற குணம் கிடையாது. அப்படிப்பட்ட பராசக்தியினால்தான் நம்முடைய பேராசையும் அழிக்க முடியும். அவள் என்ன செய்கிறாளாம், பொருள் நாட்டத்தை குறைத்து ஈகை குணத்தை வளர்த்து பேராசையை நம்மிடத்திலிருந்து அழிக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. பொருள் நாட்டத்தை குறைத்தாலே நமக்கு பேராசை குறைந்து போய்விடுகிறது. ஈகை குணத்தை வளர்ப்பதனாலே என்ன நடக்கிறது, இந்த பொருள் எல்லோருக்குமானது, இறைவன் தந்ததை நாம் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சக்தியை, மிகப்பெரிய சிந்தனை நமக்கு தருகிறது. இறைவன் தந்தான், இறைவன் தந்ததை நாம் கொடுக்கிறோம் என்கின்ற சிந்தனை நமக்கு அள்ளி வழங்குகிறது. அப்படிப்பட்ட சிந்தனை, அப்படிப்பட்ட செய்திகள் தினசரியாக வருகின்றவர்களுக்கெல்லாம் உணவை வாரி வழங்கி கொண்டே இருக்கிறார்கள் மானாமதுரையிலே பஞ்சமுக பிரத்திங்கிரா கோவிலிலே.
எல்லோருக்கும் உணவு. இரவு 11 மணிக்கு வந்தால் கூட, 12 மணிக்கு வந்தால் கூட அங்கே உணவை அளித்து கொண்டே இருக்கிறார்கள். கோயிலுக்கு வழிபாடு செய்ய வருகிறார்களோ வரவில்லையோ, அந்த பகுதியிலே செல்லக்கூடிய எல்லோரும் வாகனத்தை நிறுத்தி அங்கே இருந்து இறங்கி வந்து கடவுளை கும்பிடாவிட்டாலும் கூட சாப்பிட்டு விட்டு போகிறார்கள். அவர்கள் சாப்பிட்டால் போதும், ஏன் இங்கே வந்து சாமி கும்பிட நாம் கட்டாயப்படுத்தவில்லை என்று சொல்லி மானாமதுரை சுவாமிகள் சொல்லிவிடுவார்கள். அவர் சொல்லுகிறார், இந்த பொருள் எல்லாம் அம்பாளுடைய பொருள், அவளே கொடுக்கிறாள், அவள் கொடுப்பதை நாம் பக்தர்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார். அத்தகைய ஒரு மிகப்பெரிய ஈகை குணம், எங்கெல்லாம் அகஸ்தியருக்கும் எங்கெல்லாம் சித்த புருஷர்களுக்கும் அங்கே ஜென்ம நட்சத்திரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உணவு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. வருகின்ற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு, லட்சக்கணக்கான மக்களுக்கு இல்லை என்று சொல்லாத வண்ணம் சாப்பாடு போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். மிகப்பெரிய விஷயம். எங்கேயெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்கிறதோ, சிறப்பு விசேஷங்கள் நடக்கிறதோ, சுவாமிஜி இடத்துல போய் சொன்னால் மானாமதுரை சுவாமிகள் உடனடியாக ஏற்பாடு செய்து அந்த விசேஷங்களுக்கு சாப்பாடு போடுகிறார்கள். அப்படி போடுகிற பொழுது எங்கே இருந்து செல்வம் வருகிறது, எங்கே இருந்து பொருள்கள் வருகிறது என்று சொன்னால், அம்பாள் யாருக்கு புண்ணியம் பண்ண வேண்டும் என்ற பிராப்தத்தை கொடுத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கொண்டு வந்து குவித்து விடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். குன்றக்குடியிலே நடைபெற்ற கும்பாபிஷேகத்திலே உணவு அளித்தார்களே, எவ்வளவு பேர், எவ்வளவு மலை போல காயிர்கள், மலை போல சாமான்கள் குவித்து வைத்திருந்தார்கள். இந்த ஆயிரக்கணக்கான பேரிலே குன்றக்குடி குமரனும் வந்து உட்கார்ந்து சாப்பிடுகிறான் என்று சுவாமிஜி சொன்னதை நான் கேட்டு வியந்து போனேன். அவருடைய கண்களுக்கு கட்டாயமாக குமரன் சாப்பிடுவது தெரிந்திருக்கும், ஏனென்றால் அத்தகைய மகா சித்த புருஷர் அவர். அப்படி மனிதனுக்கு பேராசை அழிய வேண்டும் என்று சொன்னால் ஈகை குணம் வர வேண்டும், கொடுக்க வேண்டும் என்கின்ற குணம். கங்கைக்கரை ஓரமாக மகான் ரைதாஸ் என்று சொல்லக்கூடியவர் இருந்தார். பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லுகின்ற அற்புதமான செய்தி இது. அந்த மகான் ரைதாஸ் இருக்கிறாரே, அவர் கங்கைக்கரையிலிருந்து ஒரு 10 அடி முன்னாலே செருப்பு தைக்கக்கூடிய செயலை செய்து கொண்டிருந்தார். கங்கைக்கு வரக்கூடிய அடியவர்களுக்கெல்லாம் செருப்பிலே ஏதாவது குறைபாடு ஏற்பட்டால் அதை உடனடியாக தைத்து கொடுத்து நிவர்த்தி செய்வார். ஒரு குடையை வைத்து கொண்டு, செருப்பு தைக்கக்கூடிய சாமான்களை வைத்து கொண்டு, சதா சர்வ காலம் பராசக்தியினுடைய திருவடியிலேயே இதயத்தை பதித்தபடி இருப்பார். கங்கா மாதாவிடத்திலே அவருக்கு அவ்வளவு பெரிய பக்தி. ஆனாலும் அவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய கங்கையிலே போய் மூழ்கி தன்னை ஒரு தவசீலனாக காட்டிக்கொண்டதே கிடையாது. அவர் எப்பொழுதும் கங்கையினுடைய சிந்தனையிலே இருப்பதனாலே அவர் தூய்மையாகவே இருந்து கொண்டே இருப்பார். பார்ப்பதற்கு யோகியைப் போலே, சித்த புருஷரைப் போலே, மகானைப் போலே தோற்றம் அளிக்க மாட்டார். அவர் சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளியாகவே இருந்து கொண்டிருக்கிறார். அந்த பகுதியிலே வருபவர்களெல்லாம் செருப்பு தைப்பதற்காக கையிலே காலிலே செருப்பு அருந்து போய்விட்டால், நார் அருந்து போய்விட்டால், ஏதாவது குறைபாடு ஏற்பட்டால் அவர்களை கொண்டு வந்து கால் மூலமாகவே கழட்டி போடுவார்கள். அவர் அதை தலையாலே குனிந்து வாங்கி கொள்ளுவார். வாங்கி கொண்டு உடனடியாக சரி செய்து விடுவார். அவர் கொடுப்பதை கொடுத்தால் வாங்கி கொள்வார், இல்லை என்று சொன்னால் கேட்க மாட்டார். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே மிகவும் படித்தவனாக, கர்மம் பிடித்தவனாக ஒருவன் கங்கைக்கு குளிப்பதற்காக வந்தான். வருகிற வழியிலே அவனுடைய செருப்பு அருந்து போனது. இந்த செருப்பு தைக்கக்கூடிய மகானிடத்திலே வந்தான். அவனுக்கு மகான் என்றெல்லாம் தெரியாது, யாருக்கும் தெரியாது. தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதிலே அவர்கள் எந்த காலத்திலும் பிரியப்பட்டதே கிடையாது. புகழ் வேண்டாம், வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் விண்ணும் மண்ணும் என்று சொன்னாரே மாணிக்க வாசகர், அதுபோலே உள்ளவர்கள் அவர்கள். ஆகையினாலே தங்களை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. தன்னுடைய அருந்து போன சிறப்பை கொண்டு வந்து வேகமாக அப்படி தூக்கி வீசியது போலே காலால் வீசினான். அவர் பிடித்து கொண்டு உடனடியாக அதை சரி செய்து கொடுத்தார். அப்படி சரி செய்கிற பொழுதே அவன் கேட்கிறான் மிகுந்த தலைக்கணத்தோடு, ஏனப்பா பக்கத்திலே தானே கங்கை இருக்கிறது, நீ கங்கையிலே மூழ்கி இருக்கிறாயா என்று கேட்டான். அவர் சொன்னார், இல்லை சாமி, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நான் என் பிழைப்பை பார்ப்பதற்கே எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறது, ஆகையினாலே நான் கங்கையிலெல்லாம் குளித்தாக இல்லை. என்னப்பா இவ்வளவு ஒரு பாபியாக பாவம் செய்தவனாக இருக்கிறாய், 10 அடியிலே கங்கை இருக்கிறது, தினசரி காலையிலும் மாலையிலும் குளிக்க வேண்டாமா? இல்லை சாமி, நான் உங்களை மாதிரி வர்றவங்களுக்கு செருப்பு தைச்சு கொடுத்தேன், எனக்கு அதுக்கான நேரமே பத்தலை, அதுவே எங்களுடைய வயிற்று பிழைப்பை, எங்கள் வயிற்றை கழுவதற்கு நேரம் போதவில்லை என்று சொன்னான். சேச்சாய், உன்னை மாதிரி ஒரு பாவியை நான் பார்த்ததே இல்லையே, என்னப்பா இப்படி இருக்கிறாய், சரி சரி போ, ஏதாவது கங்கை மாதாவுக்கு காணிக்கையாவது கொடு, நான் அதை கொண்டு போய் போட்டு உன்னுடைய பாவத்தை தீர்க்கிறேன் என்று அவராக கேட்கிறார். ஒரு நாலனாவே எடுத்து கையிலே கொடுத்து, இதை நீங்கள் கொண்டு போய் ரைதாஸ் உங்களிடத்திலே கொடுக்க சொன்னான் என்று கங்கா மாதாவிடத்திலே கொடுங்கள் என்று சொன்னார். அவர்
ஏதோ பைத்தியகார்த்தனமாக உளர்கிறான் என்று சொல்லிவிட்டு போனார். குளித்தார். குளித்து விட்டு கரையிலே ஏறுகிற பொழுது அவருடைய இடுப்பிலே இந்த நாலனா தென்பட்டது. அந்த நாலனாவை எடுத்துக்கொண்டு உள்ளே தூக்கி எறிய போனார். ஆனால் இவர் சொன்னது ஞாபகம் வந்ததா, இது என்னதான் சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி தாயை கங்கா மாதா ரைதாஸ் இதை உங்களிடத்திலே கொடுக்க சொன்னான் என்று சொன்ன உடனே உள்ளே இருந்து அபூர்வமான ஒரு கரங்கள் வெளியிலே வந்தது. அந்த கரம் இரண்டுமே இந்த நாலனாவை தன்னுடைய கரங்களிலே பெற்றுக்கொண்டு அப்படியே கங்கைக்குள்ளே மூழ்கி போனது. ஆச்சரியப்பட்டு போனான். எப்படி இது சாத்தியமாக இருக்கும் என்று சொல்லி அவன் யோசித்து கொண்டே இருக்கிற பொழுதே திடீரென்று ஒரு ஒற்றை கரம் எழுந்து அதிலே ஒரு வைடூரிய வளையலை கொடுத்தது. இதை கொண்டு போய் நீ ரைதாஸ் இடத்துல கொடுத்து விட்டு விடு என்று ஒரு அசரீதி எழுந்தது. அந்த வளையலை வாங்கி பார்க்கிறான். அபூர்வம், அதுபோல ஒரு அபூர்வமான வளையலை பார்த்ததே இல்லை. ஆச்சரியமாக போய்விட்டது. இது எப்படி, என்ன சாத்தியக்கூறு? அவன் வேகமாக எடுத்துக்கொண்டான். கொடுக்கலாம் என்று நாலடி வருகிற வரைக்கும் சிந்தனை வந்தது. இது எப்படி அவருக்கு தெரிய போகிறது? அவர் காசை கொடுக்க சொன்னார், போட்டு விட்டோம், நாமாக கேட்டுத்தான் அந்த காணிக்கையை வாங்கி கொண்டோம். இது அவர் கொடுத்தான் என்று யார் சொல்ல போகிறார் என்று சொல்லி அவனுடைய பேராசை காரணமாக தன்னுடைய இடுப்பிலே சொருவி கொண்டு அந்த வழியிலே போகாமல் வேறு வழியிலே போய்விட்டான். வீட்டிற்கு வந்து திரும்ப திரும்ப பார்க்கிறான். இந்த அபூர்வமான வைடூரிய வளையலை கொண்டு போய் வைர வியாபாரிகளிடத்திலே காட்டுகிறான். யாரும் இதை வாங்கிக் கொள்வதற்கான செல்வம் தங்களிடத்தில் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். என்ன செய்வது என்று யோசித்து ஒரு நாள் அரண்மனையிலே ராஜாவிடத்திலே விட்டு விடலாம் என்று கொண்டு போகிறான். ராஜா இதை வாங்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு, இதற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், நீ கேள் என்று சொன்ன உன்னை பேராசை காரணமாக நிறைய பொருளை கேட்கிறான், சரி அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் நீ கஜானாவில் என்று ஓலையை கொடுத்து விட்டார். கொடுத்து விட்டு அருகில் இருக்கக்கூடிய தன் மகாராணி இடத்துல இந்த ஒற்றை வளையலை கொடுத்தாள். அந்த மகாராஜா கொடுத்த உடனே இந்த ஒற்றை வளையலை வாங்கி தன்னுடைய கைக்குள்ளாக மாட்டிக்கொள்ளுகிறாள் மகாராணி. மாட்டிக்கொண்ட பிறகு தன்னுடைய இரண்டு கையும் வைத்து பார்க்கிறாள். பார்க்கிற பொழுது ஒரு வளையல் தானே, இதனுடைய ஜோடி வளையல் இன்னொன்று எங்கே என்று கேட்கிறாள். பொருளை பெற்றுக்கொண்டு போன அந்த மனிதன் இருக்கிறான், இவன் உடையாக பிடித்து கொண்டு அழைத்து வருகிறார்கள். எங்கே இன்னொரு வளையல், இன்னொரு வளையல் என்று கேட்ட உடனே திகைத்து போகிறான். ஆமாம், ஜோடியாக அல்லவா வளையல் இருக்கும், இவனை போட்டு சிறையிலே அடைத்து துன்பப்படுத்துங்கள், இன்னொரு வளையலை கொடுத்தால் தான் பிடிக்க வேண்டும், இல்லை ஐயா விட்டுவிடுங்கள் என்று உண்மையெல்லாம் சொல்லிவிட்டான். சொன்ன பிறகு என்ன செய்தார்கள், மறுபடியும் போய் அந்த மகான் பாதத்திலே விழுந்தார்கள். எப்படியாவது காப்பாற்றுங்கள், தலையை எடுக்கிறேன் என்று சொல்லுகிறான் மன்னன் என்று சொல்லி மற்றொரு நாலனாவை கொடுத்து கங்கா மாதாவிடத்திலே கொடு, உனக்கு இன்னொரு வளையல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் ரைதாஸ். மறுபடியும் போய் கண்ணீர் பெருக்கத்தோடு கங்கா மாதாவிடத்திலே காணிக்க அளித்தவுடனே அந்த பரதேவதை, அந்த பராசக்தி கங்கா மாதா இன்னொரு வளையலை கொடுக்கிறாள். அதை கொண்டு வந்து ரைதாஸ் பாதத்திலே வைக்கிறான். நீனே எடுத்துக்கொள் என்று சொல்லி அவர் மீண்டும் தன்னுடைய கடமையை செய்ய தொடங்கிவிட்டார். வளையலை கொடுத்தவன் வாழ்க்கையை காப்பாற்றி கொண்டான். யோசித்து பார்க்கிறோம், பேராசை இந்த உலகத்திலே எவ்வளவு கடுமையாக இருக்கிறது. இந்த பேராசையை அழிப்பவளாக பராசக்தி நமக்கு பொருள் நாட்டத்தை குறைத்து ஈகைத்தன்மையை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறாள் என்கின்ற அற்புதமான திருநாமந்தான் ஓம் லோபநாசின்யே நமக என்கின்ற திருநாமம். இந்த திருநாமம் நம்முடைய பேராசியும் இந்த விடியற்காலையிலே அழிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து பராசக்தியினுடைய பரங்கருணையினாலே லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அற்புத திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.